பிரதமரின் அண்மைய பாகிஸ்தான் பயணத்தின் போது மலேசிய செய்தியாளர்கள் அங்கு பரபரப்பான சில மணி நேரங்களை எதிர்கொள்ளும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அக்டோபர் 2 முதல் 4 வரை செய்தி சேகரிப்பு பணி முடிந்து சனிக்கிழமை நாடு திரும்ப கிளம்பிய போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நடத்தும் மாபெரும் போராட்டத்தை முறியடிக்கும் முயற்சியில் ஆயுதமேந்திய பாகிஸ்தான் இராணுவமும் போலீஸும் முக்கிய நெடுஞ்சாலைகளையும் மற்ற சாலைகளையும் போக்குவரத்துக்கு மூடியதே அப்பிரச்சினைக்கு காரணம். வழக்கமாக இஸ்லாமாபாத்தில் நாங்கள் தங்கும் ஹோட்டலிலிருந்து விமான நிலையம் செல்ல 30 நிமிடங்கள் தான் பிடிக்கும். ஆனால் இம்முறை கிராமச் சாலைகள், சிற்றூர் சாலைகள் ஆகியவற்றை மாற்று சாலைகளாக பயன்படுத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டு சுமார் 3 மணி நேரங்களுக்கு பிறகே விமான நிலையம் சென்றடைந்தோம் என மலேசிய செய்தியாளர்கள் கூறினர். விமான நிலையத்திற்கு போகும் வழியில் மழை ஒரு பக்கம், இரவு நேரம் மறுபக்கம். போதாக்குறைக்கு கரடு முரடான பாதைகள், மேடு பள்ளங்கள், சுடுகாட்டு பாதைகள் போன்றவற்றை கடந்து சென்ற அனுபவத்தை மறக்க முடியாது என அவர்கள் தெரிவித்தனர். எல்லா சவால்களையும் கடந்து குறித்த நேரத்தில் விமான நிலையம் சென்றடைய உதவிய தூதரக அதிகாரிகளுக்கும் வாகன மூட்டிகளுக்கும் மலேசிய செய்தியாளர்கள் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர். பாதிக்கப்பட்டவர்களில் பெர்னாமா, RTM, TV3, அஸ்ட்ரோ அவானி செய்தியாளர்களும் அடங்குவர். அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் சேல், 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 பிக் டிஸ்கவுண்ட்.